அண்ணனை காதலித்து திருமணம் செய்த தங்கை, முதலிரவுக்கு பிறகு நடந்த சம்பவம். நெல்லை பழையப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் காளிராஜ். இவருக்கு தாய் இல்லை. இதனால் அருகாமையில் உள்ள தனது சித்தப்பா வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிடுவது வழக்கம். அங்கு சித்தப்பாவின் மகள் மேகலா அண்ணன் காளிராஜுக்கு உணவு சமைத்து கொடுப்பது, பரிமாறுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். தினமும் மூன்று வேளையும் அண்ணன் காளிராஜை மேகலா கவனித்து வந்தார். இருவரும் அண்ணன் தங்கை உறவு முறை என்பதால் இருவரும் நெருக்கமாக பேசுவதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதனையே சாதகமாக்கிக் கொண்டு அண்ணன் தங்கை என்கிற உறவை மறந்து இருவரும் ஒருவருக்கொருவர் மனதை பறிகொடுத்துள்ளனர். அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையே எந்த மாதிரியான உணர்வுகள் வரக்கூடாதோ அந்த உணர்வு இருவருக்கும் வந்துள்ளது. இதனால் காளிராஜ், மேகலா இருவரும் வரம்பு மீறி உள்ளனர். மேலும் இருவரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லை என்று தங்களுக்கு தாங்களே சமாதானம் கூறிக்கொண்டு காதல் வானில் சிறகடித்து பறக்க ஆரம்பித்துள்ளனர். இதனிடையே வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் காளிராஜ், மேகலா தனி அறையில் நெருக்கமாக இருந்துள்ளனர். அந்த சமயம் வீட்டிற்கு வந்த மேகலாவின் தந்தை இதனை பார்த்து கொதித்து போயுள்ளார். தாய் இல்லை என்று உன்னை வீட்டிற்குள் அனுமதித்ததற்கு உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் பண்ணிவிட்டாயே என்று காளிராஜை அடித்து துரத்தியுள்ளார் மேகலாவின் தந்தை. அத்தோடு இருவரின் குடும்பத்திற்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. மேலும் மேகலாவிற்கு வேறு இடத்தில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். ஆனால் மேகலா தான் திருமணம் செய்தால் காளிராஜைத்தான் திருமணம் செய்வேன் என்று உறுதியாக இருந்துள்ளார். இது பிரச்சனையை மேலும் அதிகமாக்கியுள்ளது. காளிராஜும் கூட மேகலாவை திருமணம் செய்ய ஏற்பாடுகளை செய்துள்ளார். இதனால் மேகலாவை வேறு ஒரு இடத்திற்கு பெற்றோர் அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் காளிராஜை பிரிந்து இருக்க முடியாத மேகலா தான் இருக்கும் இடத்தை கூறி அங்கு வரவழைத்துள்ளார். பின்னர் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கோவிலில் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் செய்த கையோடு காளிராஜ் நெல்லை பழையப்பேட்டையில் தனது வீட்டிற்கு மேகலாவை அழைத்து வந்து குடும்பம் நடத்த ஆயத்தமாகியுள்ளார். முதல் இரவு முடிந்து மறுநாள் காளிராஜ் வேலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது வழிமறித்த மேகலாவின் குடும்பத்தினர் அவரை வெட்டி கொலை செய்தனர். இதனையடுத்து மேகலாவையும் அவர்கள் சேர்க்க மறுத்துவிட்டதால் போலீசார் அவரை பெண்கள் காப்பகத்தில் சேர்த்தனர். ஆசையாசையாக காதலித்து திருமணம் செய்த தனது கணவரை தனது பெற்றோர் கொலை செய்ததை அறிந்து மேகலா வேதனையில் தவித்துள்ளார். பெற்றோரும் இல்லாத நிலையில் கட்டிய கணவனும் உயிரிழந்து விட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் விரக்தியில் மேகலாவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உறவுமுறை கடந்த காதல் திருமணத்தில் முடிந்த நிலையில் முதலிரவு முடிந்த பிறகு முதலில் காளிராஜ் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவியும் சகோதரியுமான மேகலாவும் உயிரை மாய்த்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நமது சேனலில் செய்திகளை சுடசிடவும் சூடாகவும் வெளியிட்டவுடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் எக்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.